சூயஸ் ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் தலைமையில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் வி ராமமூர்த்தி, சி பத்மநாபன் உள்ளிட்டோர் கோவை மாநகராட்சி துணை ஆணையாளரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் நடராஜன், கோவை மாநகர மக்களின் குடிநீர் விநியோக ஒப்பந்த உரிமையை சூயஸ் நிறுவனத்திடமிருந்து ரத்து செய்யும் வரை மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என தெரிவித்தார். கோவை மாநகர மன்றம் தேர்வு செய்யப்படாத காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருந்த போது, திரு வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில், கோவை நகரத்தினுடைய குடிநீர் விநியோகிக்கின்ற உரிமையை சூயஸ் என்ற வெளிநாட்டு கம்பெனிக்கு 26 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் அதை அமல்படுத்துவதற்காக கொடுப்பதாக தீர்மானித்து அந்த பணிகளை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கோவை மக்களின் சார்பிலே அனைத்து பகுதி மக்களும் இதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பினை தெரிவித்து, அன்றைய தினம் எதிர்கட்சிகள் என்ற முறையிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து நின்று சூயசனுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். பல இடங்களில் மார்க்சிஸ்ட் கட்சி அதனுடைய வெகுஜன ஸ்தாபனங்கள் அனைத்தும் இணைந்து மக்களிடத்திலே சூயசினால் வரக்கூடிய ஆபத்தை சுட்டிக்காட்டினோம். கோவை நகரத்தினுடைய குடிநீர் விநியோகம் என்பது அரசாங்கத்தினுடைய குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாகத்தான் செய்யப்பட வேண்டுமே தவிர, தனியார் நிறுவனங்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலேயும் எந்த நகரத்திலேயும் கிடையாது. கோயம்புத்தூரில் மட்டும் அந்த ஏற்பாட்டை அதிமுக செய்தார்கள். ஆகவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒப்பந்தம் என்பது ரத்து செய்யப்படும் என்பதை கோவை நகரத்தினுடைய மக்கள் மத்தியிலே இதை அனைத்து விவரங்களையும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக செயல்பட்டு வருகிறது. பல விவரங்களை எங்களால் சொல்ல முடியும், வரவேற்கிறோம். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே கோவை மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியின் அடிப்படையிலே சூயஸ் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்துகிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலேயும் இந்த விவரங்களை சொல்லியிருக்கிறோம். மாநகராட்சியுடைய ஆணையாளர் கொரோனா பாதித்திருக்கிறதுனால துணை ஆணையாளரிடத்திலே இந்த மனுவை இன்றைய தினம் ஒப்படைக்கிறோம். இது குறித்து கோவை மாநகரத்துடைய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கின்ற வரையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.